வந்து இமேஜ் வந்து சீக்வன்ஸ் வந்து எப்படி, அதாவது ஒரு வீடியோ ஃபுட்டேஜை வச்சு ஒரு இமேஜ் சீக்வன்ஸ் வந்து எப்படி ரெண்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம ரெண்டர் பண்ணது வந்து சிங்கிள் இமேஜ் ரெண்டர் பண்ணுவோம். சப்போஸ் வந்து ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துனா அந்த ஃபுட்டேஜ்லேருந்து சிங்கிள் இமேஜை நம்ம ரெண்டர் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபுட்டேஜ் வந்து எடுத்துக்கலாம், ரீட் கொடுத்துட்டு. ஸோ ஓகே, நான் அதில் போயிட்டு ரெஃபரன்ஸ், ஓகே ரெஃபரன்ஸ் இமேஜஸ் ஃபுட்டேஜ், ஓகே. ஸோ நான் ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஃபுட்டேஜ் செலக்ட் பண்ணிட்டு லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆயிடுச்சு, ஹேங் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே லோட் ஆனதுன்னா அங்கே போயிடும். ஓகே, நான் இந்த வேறு ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துக்கிறேன். ரைட், ஸோ இந்த ஃபுட்டேஜ் எடுத்துக்கோம். ஜஸ்ட் ஓப்பன் ஓப்பன் கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டேஜ் வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இதை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும், இது கூட கனெக்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் ப்ளே ஆகும். ஓகே, இப்போ செகண்ட் டைம் ப்ளே ஆகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பஃபர் ஆகாமல் ப்ளே ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் ப்ளே ஆகும்போது தான் பஃபர் ஆகும் ப்ளே, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது வந்து எச்சலாக பஃபர்க்காக யூஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா பஃபர் ஆகும். பட் இங்கே மாயா, சாரி மாயாங்கிறேன், இதில் வந்து நியூக்கில் 8 வெர்ஷனில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா இப்போ பாருங்கள், நான் இப்படி வெஸ்ட்டு இப்போ நான் மறுபடியும் ப்ளே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணதுக்கு இப்போ மறுபடியும் வந்து பஃபரிங் வந்து எடுத்துக்கும், எடுக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டைமிங் எடுத்துக்குது. ஸோ இப்போது இந்த சீக்வன்ஸ் முடிஞ்சோடனே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே இப்போ வந்து கரெக்டாக ப்ளே ஆகும். பட் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ நான் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் அவுட் பண்ணிட்டேன், இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிறது மட்டும் ப்ளே ஆகும், மற்றதெல்லாம் வந்து பஃபர் ஆகும். ஸோ இந்த ஏரியாலாம் ஆக்சுவலாக வந்து பஃபர் ஆகும், இங்கெல்லாம் ப்ளே ஆகலை பார்த்தீங்கன்னா பஃபர் ஆகிட்டு. பட் ஆக்சுவலாக நம்ம பஃபர் பண்ணது வந்து இந்த ஏரியா மட்டும்தான், ஆனால் ஃபுல்லாகவே ஆயிருக்கணும் இல்லையா, ஆகாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ஃபுல் ஃப்ரேம் ப்ராசஸிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது வந்து நியூக் 8 மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த இடத்த வந்து ஜூம் பண்ணி ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இந்த இதை ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு தென் ப்ளே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணலாம். ரைட், இப்போ பாருங்கள், இது வந்து ஃபுல் ஃப்ரேம் சீக்வன்ஸ். நம்ம வந்து இப்போது ஜூம் அவுட் பண்ணாலும் மற்ற இடத்துலையும் வந்து அது என்ன இருக்கும் அப்படின்னா ப்ளே ஆகிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் கம்ப்ளீட் ஆகட்டும். ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஜூம் அவுட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பஃபர் ஆகிறதில்ல, ஸோ கண்டினியூஸாக ப்ளே ஆகுது. ஓகேங்களா, ஸோ நான் சப்போஸ் வந்து உங்களுக்கு ப்ரிவியூலாம் பார்க்கும்போது அந்த இமேஜ் வச்சுட்டு இல்லைன்னா இமேஜ் சீக்வன்ஸ் வச்சுட்டு இல்லைன்னா வீடியோ வச்சுட்டு நம்ம ப்ரிவியூலாம் பார்க்கும்போது இந்த ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ மெயினாக நம்ம வந்து இப்போ அவுட்புட் எடுக்கணும். ஸோ அவுட்புட் எடுக்கிறதுக்கு நான் இதில் வந்து ஜஸ்ட் கலர் கரெக்ஷன் மட்டும் பண்ணிட்டேன், அப்புறம் அவுட்புட் எடுக்கிறேன். கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு சி டூல், இதில் வந்து நம்ம ஓகே இதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ லைட்டாக ஹியூ வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, தென் கான்ட்ராக்ட்ஸ் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு தென் காமா. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம கெயின் வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா தெரியும், இல்லைனா நம்ம கெயின் வேல்யூ கம்மி பண்ணோம்னா அங்கே இருக்கிற கெயின் கம்மியாயிடும். ஆக்சுவலாக லைட்டாக கெயின் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம இமேஜ் சீக்வன்ஸ் ஃபார்மேட்டில் வந்து ரெண்டர் பண்ணலாம். ரெண்டர் பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ணோம்னா, ரெண்டர் பண்ணோம்னாவே நம்ம இதில் போயிட்டு டபிள்யூ கொடுத்து ரைட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நான் ரைட் டூலை எடுத்துகிட்டு இங்கே வந்து நான் ரைட் டூலை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை தான் நம்ம ரெண்டர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபைல் லொக்கேஷன், ஸோ நான் ஃபைல் லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கிறேன், ரெக்கார்ட் நியூக். ஓகே, நியூக் இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம், இமேஜ் சீக்வன்ஸ் கொடுத்து க்ரியேட் பண்ணிவிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கார்டில் நியூக் இன்ட்ரோடக்ஷன்ஸ் இமேஜ் சீக்வன்ஸுங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே வந்து நான் ஃபைல் நேம் கொடுக்குறேன். இப்போ நான் ஃபைல் நேம் வந்து இமேஜ் சீக்வன்ஸ்னே கொடுக்குறேன், இல்லை கன் ஷாட்னு கொடுக்கலாம், கன் ஷாட். ஓகே,
கொடுத்துட்டு சேவ். இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் கண்டிப்பாக எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ அந்த ஃபைலோட நேம் என்னது டாட் ஜேபிஜி, ஓகேங்களா? ரைட். இப்போது நான் ரெண்டர் பண்ணும்போது ஸோ இதோட ஃபைல் டைப் வந்து நான் ஜேபேக்னு இங்கே ஜேபேக்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஜேபேக் வந்து சேஞ்ச் ஆயிரும். குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ நான் வந்து இப்போ இமேஜ் சீக்வன்ஸ் தான் நம்ம ரெண்டர் பண்ண போகிறோம். ஸோ இமேஜ் சீக்வன்ஸ் ரெண்டர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரேம் நம்பர் வேணும். இங்கே ஆக்சுவலாக இப்போ நான் ரெண்டர் பண்ணேன் அப்படின்னா ஃப்ரேம் நம்பர் இருக்காது. ஸோ ஃப்ரேம் நம்பர் வேணும். ஸோ அதுக்கு ஃப்ரேம் நம்பருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல் நேம், ஃபைல் நேம்ங்கிறது இந்த கன் ஷாட்டுங்கிறது தான் ஃபைல் நேம். அதுக்கப்புறம் ஆம் பர்சன்டேஜ் சிம்பிள், தென் ஜீரோ, தென் த்ரீ. த்ரீங்கிறது என்ன? த்ரீ டிஜிட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அவுட் தெரியும், த்ரீ டின்னு கொடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே செலக்ட் பண்ணோன்னே இந்த இதை ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கன் ஷாட் அந்த ஃபைலோட நேம் டாட் த்ரீ டிஜிட்ஸ், அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்டென்ஷன். சப்போஸ் நான் வந்து இங்கே ஃபோருன்னு மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோருன்னு கொடுத்துடலாம். ஸோ இங்கே ஃபோருன்னு கொடுத்தோன்னே இங்கே ஃபோர் டிஜிட்ஸ் வந்துடும், சரிங்களா? இங்கே நான் ஃபோர் ஃபைவ் இது வேணால் கொடுக்கலாம். நான் டென்னு கொடுக்குறேன்னா இங்கே டென் டிஜிட்ஸ் வந்துடும். ஸோ நம்ம இங்கே என்ன எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வேணும் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து நம்மளோட ஃப்ரேம் வந்து மொத்தமாகவே 1000 ஃப்ரேம்ஸ்குள்ளே தான், அதாவது 999 ஃப்ரேம்ஸ்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா நம்ம த்ரீ டிஜிட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம அதுக்கு மேலே போக வேண்டாம். சப்போஸ் அதுக்கும் கீழே இருக்குது, 100 இருக்குது அப்படின்னா டூ டிஜிட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அங்கே ரெண்டு டிஜிட் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ரைட். இங்கே த்ரீ டிஜிட் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டிஜிட் வேணுமோ அவ்வளோ டிஜிட்ஸ்க்கு வந்து ஆஷ் சிம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கனா மூணு டிஜிட்டுக்கு மூணு ஆஷ் சிம்பிள், இன்னொரு டிஜிட் வேணும் அப்படின்னா இன்னொரு ஆஷ் சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா இன்னொரு சிம்பிள்ஸ் வந்துடும். ஸோ நான் இங்கே வந்து மூணு ஆஷ் சிம்பிள் மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, மூணு டிஜிட்ஸ். ரைட். ஸோ அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ நான் இப்போது ரெண்டர் பண்ணலாம். ஸோ ரெண்டர் கொடுத்தோடனே ரைட். ஸோ இப்போ ரெண்டர் கேட்குது, எவ்வளோ ஃப்ரேம்ஸ் ரெண்டர் பண்ணோம், ஒன்லேருந்து 150 ஃப்ரேம்ஸ் ஜஸ்ட். ஓகே. ஸோ இது ரெண்டர் ஆகும். இப்போ பாருங்கள் ஒரு ஒரு ஃப்ரேமாக ரெண்டர் ஆகிட்டுருக்கு. ஓகே, நம்ம இந்த ரெண்டர் ஆகிற பிளேஸ்க்கு போய் பார்க்கலாம். ஓகே, இந்த ஃப்ரேம்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒரு ஃப்ரேமாக ரெண்டர் ஆகிட்டு, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இமேஜ் சீக்வன்ஸ் ஃபார்மேட்டில் ரெண்டர் பண்ணுறது. ஓகே, இப்போ நம்ம ஸோ இது கம்ப்ளீட்டாக ரெண்டர் ஆகட்டும். இப்போ ரெண்டர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதே வந்து நம்ம ஒரு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ரோட்டோ ஒர்க் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரோட்டோ ஒர்க்கை மட்டும் நம்ம வந்து தனியாக வந்து ரெண்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே இதில் வந்து ரெண்டு மூணு ரெண்டர் இருக்குது அப்படின்னா அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து ரோட்டோ ஒர்க் பண்ணிவிட்டு ரோட்டோ ஒர்க்கை மட்டும் எப்படி ரெண்டர் பண்ணுறங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.